எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது நீண்ட ஆயுள் செல்வம் தீர்க்க சுமங்கலி வரம் இது அனைத்தையுமே ஒன்று சேர்த்து பெற்றுத்தரக்கூடிய சாவித்ரி கௌரி விரதத்தை பத்தின தகவல்களையும் அதே சமயத்துல இந்த விரதத்தை கடைபிடிக்கும் பொழுது நம்ம பின்பற்ற வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போறோம் பதிவை முழுமையா பாருங்க அப்பதான் நான் சொல்ல வர தகவல்கள் எல்லாமே உங்களை முழுமையா வந்தடையும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் சிவபெருமானுடைய இடது பக்கம் முறையக்கூடிய அன்னை பராசக்தியினுடைய வடிவங்களில் கௌரி ரூபம் அப்படிங்கிறது தனித்துவமான சிறப்பு கொண்டதாக சொல்லப்படுது தவ வடிவம் கொண்ட சக்தியை தான் கௌரி அப்படின்னு சொல்லி அழைப்போம் நூற்றி எட்டு கௌரி வடிவங்களில் பதினாறு வடிவங்கள் ரொம்பவுமே ஒரு சிறப்பான வடிவங்களாக போற்றப்படுது இப்படி இந்த வடிவங்களை நம்ம வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு நிறைய பலன்கள் கிடைப்பதோடு மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் தீர்வதற்குண்டான வழிபிறப்பதாக சொல்லப்படுது அப்படி அந்த வடிவங்களில் ஒன்று சாவித்திரி கௌரி இப்படி இந்த சாவித்ரி கௌரி விரதத்தை கடைபிடிப்பதற்குண்டான முக்கியமான காரணம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு நீண்ட ஆயுள் செல்வம் தீர்க்க சுமங்களி வரம் இது அனைத்தையுமே ஒன்று சேர்த்து பெறக்கூடிய ஒரு முக்கியமான விரதமாக தான் இந்த குறிப்பிட்ட விரதமானது பார்க்கப்படுது இந்த விரதத்தை நம்ம கடைபிடிக்க வேண்டிய நாள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வருடத்தில் தை மாதம் பிறந்த உடனேயே வரக்கூடிய மறுநாள் அதாவது தை இரண்டாம் நாள் அன்னைக்கு நம்ம இந்த குறிப்பிட்ட விரதத்தை கடைபிடிப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி இந்த தை இரண்டாம் நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது நமக்கு வருடா வருடம் மாட்டுப்பொங்கல் வரும் அப்படி அந்த நன்னாளனைக்கு நம்ம வீடுகளில் கோடி புண்ணியங்களை பெற்றுத்தரக்கூடிய கோபூஜையை செய்வதன் மூலயமா சிறப்பான பலன்கள் பெற முடிவதா சொல்லப்படுது கோபூஜை காலை நேரத்தில் செய்யும் பொழுது இந்த சாவித்திரி கௌரி விரதத்தை பெண்கள் கடைபிடிப்பது அப்படிங்கிறது வீட்டுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் தேடி தரக்கூடிய விதத்தில் அமைவதா சொல்லப்படுது இப்படி இந்த சிறப்புகள் செய்து வரக்கூடிய இந்த குறிப்பிட்ட அன்னைக்கு நமக்கு இன்னொரு முக்கியமான விசேஷமும் சேர்ந்து வருது வருடத்தினுடைய முதல் பிரதோஷம்

அப்படிங்கறது உண்டான தகவல்களை பத்தி அந்த பதிவினுடைய லிங்க் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் தவறாம பார்த்து பயன்பெறுங்க இப்போ நம்ம சாவித்திரி கௌரி விருதத்தை வீடுகள்ல எப்படி எளிமையா கடைபிடிக்கணும் நம்ம பின்பற்ற வேண்டிய குறிப்புகள் என்ன அப்படிங்கறத வரிசையா பார்க்க ஆரம்பிச்சிடலாம் பொதுவாகவே தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க அப்படி அந்த விதத்தில் தை மாதம் பிறந்த உடனேயே கண்டிப்பாக நமக்கு நல்லவைகள் அனைத்துமே தேடித்தரக்கூடிய விதத்தில் விரதங்களும் வழிபாடுகளும் ஆரம்பிப்பது அப்படிங்கிறது இருக்கும் அப்படி அந்த விரதங்கள் ஆரம்பிக்கிறதுல முதன்மையாக வரக்கூடிய விரதம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த சாவித்திரி கௌரி விரதம் ஒவ்வொரு வருடமுமே நமக்கு தை இரண்டாம் நாள் வீடுகளில் சாவித்திரி கௌரி விரதத்தை கடைபிடிப்பதன் மூலயமா நீண்ட ஆயுள் செல்வம் இது அனைத்துமே கிடைப்பதற்குண்டான வழிபிறப்பதாக சொல்லப்படுது நிறைய பேர் குழந்தை வரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வழிபாட்டு முறைகளை கடைபிடிப்போம் அப்படி அந்த விதத்துல இந்த குறிப்பிட்ட சாவித்திரி கௌரி விரத விரதமிருந்து விருதம் தேவியை வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பா நமக்கு அனைத்து விதமான நல்லவைகள் தேடி வருவதோடு மட்டுமில்லாம குழந்தை செல்வம் வரம் அருள் கிடைப்பதா சொல்லப்படுது இப்படி இந்த விரதத்தை நம்ம அதிகாலை நேரத்துல தொடங்குவது அப்படிங்கறத செய்யணும் தை மாதம் இரண்டாம் நாள் சனிக்கிழமை தேதி பதினைந்தாம் தேதி நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க காலை நேரத்துல அதிகாலை நேரமான பிரம்ம முகூர்த்தத்துல பெண்கள் எழுந்து நீராடுவது அப்படிங்கறத செய்யணும் நீராடும் பொழுது லேசா நீங்கள் மஞ்சள் பூசி குளிப்பது அப்படிங்கிறது இன்னுமே விசேஷம் பழங்காலங்களில் இந்த விரதத்தை எப்படி கடைபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குயவருடைய வீட்டுக்கு அதாவது நமக்கு மண் பாத்திரங்கள் அனைத்துமே செய்யக்கூடிய குயவருடைய வீட்டுக்கு சென்று அங்கே கொஞ்சம் மண் எடுத்துக்கிட்டு வந்து அந்த மண்ணில் சாவித்திரி தேவியினுடைய வடிவத்தை சித்தரித்து அதுக்கப்புறமா அதை வைத்து வெளிப்படுவது அப்படிங்கிறது செய்வாங்க இப்போ நமக்கு இந்த வசதி எதுவுமே இல்லாத காரணத்தால் நம்ம வீடுகளில் நம்ம வைத்திருக்கக்கூடிய அம்பிகையினுடைய திருவுருவ படத்தை சாவித்ரி கௌரியா பாவித்து நம்ம வழிபாடுகள் மேற்கொள்வது அப்படிங்கறது செய்து க்லாம் நான் முன்னாடிகுறிப்பிட்ட மாதிரி இந்த நன்னாள் ஆனது நமக்கு சனி மகா பிரதோஷத்தோட சேர்ந்து வரக்கூடிய காரணத்தால வீடுகள்ள சிவபெருமான் பார்வதி தேவி தாயார் இப்படி குடும்பமா இருக்கக்கூடிய படம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த படத்தை வைத்து வழிபடுவது அப்படிங்கறதை செய்துக்கலாம் நிறைய வீடுகள்ள பாத்தீங்க அப்படினு சொன்னா இந்தகுறிப்பிட்ட நாலనికి கோ பூஜை செய்வது அப்படிங்கறதை செய்வாங்க கோ பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசனை இருக்க கூடியவர்கள் சற்றும் தாமதிக்காம கோ பூஜை வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கறதை செய்துக்கணும் பெண்கள் அதிகாலை நேரத்துல தலை ஸ்நானம் செய்து வீட்டு பூஜைல விளக்கேற்றும் பொழுது கண்டிப்பா யாரிடமும் பேசாமல் அனுஷ்டித்தபடி பூஜைகள் செய்வது நம்ம பூஜை அறியில கண்டிப்பா ஒரு நோன்பு கயிறு தயார் செய்வது செய்துக்கோங்க ஒன்பது முடிச்சுகள் போட்ட நோன்பு கயிறை நம்ம கைகளில் கட்டி கொண்டு வழிபாடு அனைத்துமே செய்யும் பொழுது கண்டிப்பா குடும்பத்துல சுபிக்ஷம் பெருகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுவதா சொல்லப்படுது இப்படி நம்ம ஒன்பது முடிச்சுகள் போட்ட நோன்பு கயிறை நம்ம வீட்டு பூஜை வைத்து வழிபாடு அனைத்துமே செய்து கோபு பூஜை செய்து முடிச்சதுக்கு அப்புறமா பெண்கள் அவர்களுடைய கைகளில் கட்டிக்கொள்வது அப்படிங்கறத செய்யணும் தொடர்ந்து ஒன்பது நாட்கள் நம்ம வீட்டு பூஜை விலக்கேற்றி கௌரி தேவி தாயார் பாடல்கள் அனைத்துமே பாடி வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி நம்ம தொடர்ந்து ஒன்பது ஆண்டுகள் செய்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நம்ம வீடுகளில் சுபிக்ஷம் பெருகுவதோடு மட்டுமில்லாமல் செல்வ வளம் நிறைவான வாழ்க்கை இப்படி அனைத்து விதமான நல்லவைகளும் தேடி வரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை இப்படி நம்ம வழிபாடு அனைத்துமே ஒன்பது நாட்கள் செய்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அடுத்தபடியாக செய்ய வேண்டியது நிலை அப்படின்னு ஒரு ஒன்பது சுமங்கலிகளை வீட்டுக்கு வர சொல்லிட்டு அவங்களுக்கு தாம்பூலம் கொடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் தாம்பூலத்தில் நம்ம பரிசு பொருள் ஏதாவது வைத்து இல்ல ஜாக்கெட் பிட் ஏதாவது வைத்து நம்ம கொடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் முடியாத பட்சத்துல நம்ம வெற்றிலை பாக்கு பூ பழம் மஞ்சள் குங்குமம் இது அனைத்தையுமே வைத்து தருவது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம தாம்பூலம் தரும் பொழுது மூத்த சுமங்கலிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களிடம் ஆசை பெறுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி ஒவ்வொரு வருடமுமே நம்ம செய்துட்டு வரும் பொழுது கண்டிப்பா நம்மளுடைய வீடுகளில் நிறைவான செல்வம்

பூஜைகள் அனைத்துமே செய்து முடிச்சாலுமே விரதம் அணைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசனை இருக்கக்கூடியவர்கள் நீங்க விளக்கேற்றும் பொழுதே விரதத்தை தொடங்கி நாள் முழுவதுமே சிவபெருமானுடைய நினைவாகவும் பார்வதி தேவி தாயாருடைய நினைவாவும் இருந்து அவர்களுக்குரிய மந்திரங்கள் நாமங்கள் அனைத்தையுமே சொல்லி கொண்டே இருப்பது அப்படிங்கறத செய்யணும் அதே மாதிரி இத்தனை சிறப்புகள் சேர்ந்து வரக்கூடிய இந்த குறிப்பிட்ட நன்னால் அன்னைக்கு நம்ம பசுமாடுகளுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறத செய்யணும் பசுமாடுகளுக்கு உணவளிக்கும் பொழுது அனைத்து தெய்வங்களையும் வணங்குனதற்கு உண்டான பலன் இருக்கு அப்படிங்கிற காரணத்தால கண்டிப்பா இந்த ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வது அப்படிங்கிறது

சேர்ந்து வரக்கூடிய இந்த குறிப்பிட்ட அன்னைக்கு நம்ம மனதை பாட்டில் செலுத்தும் பொழுது கட்டாயமான பலன்கள் கிடைக்கும் சந்தேகமே இல்லை இப்ப நம்ம இந்த பதிவின் மூலியமா நீண்ட ஆயுள் செல்வம் தீர்க்க சுமங்கலி வரம் இது அனைத்தையுமே பெற்றுத்தரக்கூடிய சாவித்ரி கௌரி விரதத்தினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த குறிப்பிட்ட நன்னால் அன்னைக்கு நம்ம விரதமிருந்து வழிபாடு செய்வதால் கிடைக்கிற பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்